திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்தாவே எல்லாருக்குமே எதிர்பார்ப்பு, அதாவது ஒரு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னோடனே திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை தான் எல்லாருமே பிளான் பண்ணுவாங்க. சரி, எப்போ திருமணம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நிகழ்வில் தான் வந்து நிற்கும். அப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போது குடும்பத்தினருக்கு வந்து பார்த்திங்கன்னா, அவங்க குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். எனக்கு வந்து இப்படி இருக்கணும், பெண் வந்து இந்த மாதிரி சம்பாதிக்கணும், பையனுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், நிறைய வந்து சம்பாதிக்கணும், எல்லார் கூட வந்து ஜனரங்கமாக பேசணும், பழகணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எதிர்பார்ப்புகள் வந்து நிறைய இருக்கும் குடும்பத்தினரில். ஆனால் இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, நான் ஃபைனலாக வரும்போது சில இடத்துல சில கிரகங்கள் வந்து மாறும்போது இந்த எதிர்பார்ப்புகள், குடும்பத்தினருடைய எதிர்பார்ப்புகள், அம்மாவினுடைய எதிர்பார்ப்புகள், தொழில் சம்மந்தப்பட்ட பெண் வந்து வேலைக்கு போகிற பெண்ணாக தான் வேணும், இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திருமணத்தை தடுக்கும்னு சொல்லலாம். ஆனால் இதெல்லாம் வந்து சில பேருக்கு வந்து கௌரவமான ஃபேமிலியாக வேணும்னு சொல்லுவாங்க. கௌரவமாக இருக்கணும் ஃபேமிலி, எங்கள் பூர்வீகம் வந்து இப்படி இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி பூர்வீகத்தில் இருக்கணும் பொண்ணு, ஓகேங்களா, எல்லோரும் கூட பேசணும், பழகணும், இந்த மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஆனால் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஐந்து விரல் வந்து ஒன்றா இருக்கான்னு பார்த்திங்கன்னா ஐந்து விரல்களே ஒன்றா இருக்க, நம்மளுடைய விரல்கள் தான் எல்லாமே, ஐந்து விரல்கள் வந்து ஒன்றா இருக்கான்னு பார்த்திங்கன்னா இல்லை. உங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய கேரக்டர், ரெண்டு கேரக்டரும் ஒரே கேரக்டர் இருக்கிற ஒரு பர்சனை வந்து நீங்கள் பார்க்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து மேட்சிங்னு பார்க்குறோம். மேட்சிங் பார்க்கும்போது இப்போ வந்து கேரக்டர் லெவல் மேட்சிங் தான் ரொம்ப முக்கியம். இந்த கேரக்டருக்கு இந்த கேரக்டர் ஒத்து வருதா அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்குறோம். இந்த கேரக்டருக்கு இந்த கேரக்டர் சம்மந்தப்படுதா அப்படின்றத பார்க்குறோம். அப்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா டே அண்ட் நைட் டிஃப்ரென்ஸ் நிறைய வரும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு சூழ்நிலையில் வந்து வளர்கிறாங்க. இப்போது நான் வந்து ஒரு சூழ்நிலையில் இருப்பேன், இந்த சூழ்நிலையில் வளர்ந்துருப்பேன், ரொம்ப கடுமையான, ரொம்ப லோயஸ்ட்டு, ஒரு கஷ்டப்பட்டு வர்ற ஃபேமிலி, இந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க. சில பேர் வந்து பணக்கார இடத்துல வளர்ந்துருப்பாங்க, அவங்க வந்து ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக இருப்பாங்க. இந்த ரெண்டு கேரக்டரும் ஒன்றா சேரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரச்சனையை ஏற்படுத்தும் சொல்லலாம். ஓகே, அப்போது இந்த பிரச்சனையை வந்து எதனால் வருது, குடும்பத்தினர் மூலமாக வருது அப்படின்னு நம்ம சொல்லுவோம், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு. இப்போ இந்த ஜாதகத்தில் முக்கியமான கிரகங்கள் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். நான் இப்போ திருமணம் ஏன் வந்து தாமதப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம சொல்கிறோம். அந்த தாமதப்படுத்துதல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எதனால் ஏற்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயம் வருது அப்படின்னு சொல்லலாம். ஒன்று, இப்போது திருவோண நட்சத்திரம் மூன்றாம் பாதம், ஏஎல்பி லக்னம், மகர லக்னம், திருவோண நட்சத்திரம் மூன்றாம் பாதம். லக்னாதிபதி யார்? சனி. ஏழாம் இடத்துக்குரியவன் யார்? சந்திரன். இந்த சந்திரனும் இந்த சனியும் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பத்தில் இருக்குது. அப்போது ஏஎல்பி லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல இருக்குது. நல்லா இருக்காருனா நல்லா இருக்குது, ஆனால் ஏழாம் இடத்துக்கு பார்த்திங்கன்னா இது எட்டாம் இடமாக போயிடுது. இந்த ஏழாம் இடத்துக்கு எட்டாம் இடமாக போயிடுதுன்னு அப்படின்னு சொல்லும்போது இந்த குடும்பத்தினர் மூலமாகவே, இந்த குடும்பத்தினுடைய பேச்சு, இந்த குடும்பத்தினுடைய எதிர்பார்ப்பின் மூலமாகவே இந்த திருமணங்கள் தடைபடுவதற்குண்டான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, இந்த அமைப்பு உள்ள ஜாதகருக்கு எப்போ திருமணம் நடக்கும், திருவோண நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் திருமணம் நடக்குமான்னா திருவோண நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் திருமணம் நடக்காது. ஓகேங்களா, அது எல்லா இப்போ ஏஎல்பி ஜோதிடர் எல்லாருக்குமே தெரியும். திருவோண நட்சத்திரம் நான்காம் பாதம் வரும்போது நவாம்சம் வந்து இங்கே விழும். அப்போ அந்த டைமில் திருமணம் நடக்குமானா திருமணம் நடக்கும். இப்போ முக்கியமான கிரகங்கள் தான் போட்டிருக்கேன். இந்த அமைப்பு உள்ள ஜாதகருக்கு செவ்வாய், புதன், சூரியன் வந்து மூன்றாம் இடத்துல இருக்குது. இந்த அமைப்பு இருக்கிற திருவோண நட்சத்திரம் நான்காம் பாரம் வரும்போது பெண் வந்து தேடி வரும், பெண் வந்து தேடி வரும். அந்த தேடி வர்ற பெண்ணை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம வந்து பிடிச்சிக்கணும். ஓகேங்களா, அந்த தேடி வர்ற வரனை வந்து நம்ம கரெக்டாக பிடிச்சிக்கணும். அப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும்போது இந்த எதிர்பார்ப்புகளை கம்மி பண்ணணும் அப்படின்றது தான் முக்கியம். யார் எதிர்பார்க்குறாங்க? இந்த ஜாதகருடைய குடும்பத்தினர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இந்த ஜாதகருடைய குடும்பத்தினர்கள் அவருடைய எதிர்பார்ப்பை மட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு அர்த்தம். எதிர்பார்ப்பை குறைத்து கொள்ள வேண்டும்,
இந்த எதிர்பார்ப்பை குறைச்சாங்க அப்படின்னு சொன்னாவே இந்த ஜாதகத்துக்கு திருமணமாகும். எதுவாக இருந்தாலும் சரி, ஓகேங்களா, ஒரு பெண் வேணும், நல்ல பெண்ணாக இருக்கணும், அவ்வளோதான். வேறு எதுவும் எதிர்பார்ப்புகள் பெருசாக வச்சுக்கவே வச்சுக்காதீங்க. அது வந்து உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இந்த ஏழாம் பாவத்துக்கு எட்டாம் இடமாக போயிடுதா? இந்த குடும்பத்தினுடைய எதிர்பார்ப்புகள் ஏழாம் இடத்துக்கு எட்டாம் இடமாக போகிறதுனால இந்த திருவோண நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் திருமணம் நடக்குமா? நடக்கும். இது எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் வருது இவங்களுக்கு. அப்போ திருமணம் நடக்குமா? திருமணம் நடக்கும். நடக்கும்போது எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இருந்தால் அந்த திருமணம் வந்து ஓகே ஆகிடும், டக்குன்னு ஓகே ஆகிடும். இதுக்கு மேலே வந்து எதிர் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பே இருக்க வேணானே இல்லை. நீங்கள் டக்குன்னு நீங்கள் அதை ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா. அப்போ நம்முடைய எதிர்பார்ப்பை நம்ம குறைச்சிக்கிட்டோம். இவனுடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்கும்? பெண் வந்து சம்பாதிக்கணும்னு இருக்கும், ஓகேங்களா. பெண் வந்து அது யார் இந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கூட நம்ம ஈஸியாக சொல்ல முடியும், ஓகேங்களா. ரொம்ப தெரிஞ்சவங்க ஜாதகம் இது, ஏன்னா அவங்களும் வந்து அதனால தான் எல்லா கிரகமும் போடலை, நான் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கொடுக்கல. ஏன்னா அவங்களுடைய எதிர்பார்ப்பை குறைத்து கொண்டால் இந்த வாழ்க்கை வந்து இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவருக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். திருமண நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் திருமணம் நடக்கும் அப்படின்னு நம்ம பதிவு பண்ணலாம். அதனால் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செவ்வாய் தோஷத்தினால் மட்டும் வந்து தடுக்கப்படுகிறது இல்லை, குடும்பத்தினுடைய எதிர்பார்ப்பும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குறைத்து கொள்ள வேண்டும். அப்போ எந்த இடத்துல நம்ம வந்து யாரை வந்து கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு ஜோதிடர் வந்து அட்வைஸ் பண்ணணும் அப்படின்றது முக்கியமான விஷயம். அவங்க அட்வைஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் யார் வர்றவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன் அப்படின்னா அவங்க வந்து நல்ல திருமணம் நடக்கணும், நல்ல விஷயங்கள் நடக்கணும் வீட்டில் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டான ஒரு அட்வைஸ் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரமாக மாறும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நன்றி, வணக்கம்.